हाई फ्रेंड्स மாதவிடாய் சுழற்சி உங்களுக்கு சரியாக இல்லையா அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாதவிடாய் சுழற்சி மாசம் மாசம் சீரா வரணும் அப்படி வராம தாமதப்படுத்துதுனா அவங்களுக்கு சினைப்பையில ஹார்மோன் குறைவினால மாதவிடாய் தாமதம் ஏற்படும் மாதம் ஒரு சினை முட்டையை வந்து சினைப்பை விடுவிடுப்பது வந்து இயற்கையான நிகழ்வு இந்த நிகழ்வுல தடை ஏற்படும் போது சினைப்பையில சிறு சிறு நீர் கட்டி தோண்டி விடுகின்றன சினைப்பை நீர் கட்டி என்பது நோய் இல்ல குறைபாடுதான் சினை முட்டைகள் வெளிவராத காரணத்தால உண்டாகும் இந்த பிரச்சனையை பல்வேறு வயதுள்ள பெண்கள் பாதிக்கலாம் அந்தந்த வயதினருக்கு தகுந்தாற் போல சிகிச்சை அளிக்கணும் இந்த நோய்க்கான காரணத்தை இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது பருவமடைந்த எந்த பெண்ணுக்கு வேணாலும் இந்த நோய் ஏற்படலாம் ஆனால் அதோட அறிகுறி கருத்தரிக்கும் காலத்துல தான் வெளியில தெரிய வருது மரபணு மூலமாக பரம்பரை பரம்பரையா கூட வரலாம் அதே போல ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள்னாலையும் அட்ரினல் கார்டிகல் ஹார்மோன் சுரப்பு அதிகரிப்பதனாலையும் புரோலாக்டின் மற்றும் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக சுரப்பதனாலையும் இதெல்லாம் ஏற்பட காரணமா இருக்குதுன்னு சொல்றாங்க இதை அன்றாட நம்ம வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே வராமல் தடுக்க முடியும் பெண்களின் கரிமுட்டை உற்பத்திக்கு தேவைப்படும் சக்திகளில் முதல் ஆனது வைட்டமின் டி கருப்பை கோளாறுகள் வருவதற்கான காரணங்களில் 65 முதல் 85% வைட்டமின் டி குறைபாடினால்தான் ஏற்படுகிறது இதனால் விட்டமின் டி அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக காலை நேர வெயில் படுமாறு உங்களது தினசரிகளை மாற்றிக்கொள்ளலாம் இப்படி செய்வதனால் உங்களது மெட்டபாலிசம் தூண்ட பெற்று மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடும் டிப்ஸ் நம்பர் 1 தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை மூலமாக கூட கருப்பை நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்க முடியும் இதற்கு பாக்கெட்டில் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவதை தவிர்த்துவிட வேண்டும் அதில் கலக்கப்பட்டிருக்கும் கெமிக்கலால் தேங்காய் எண்ணெயின் முழு பலன் உங்களுக்கு கிடைக்காது தினமும் ஒரு ஸ்பூன் அளவாது தேங்காய் எண்ணெய் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இதில் ஃபேட்டி ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறது சீரான அளவில் இதனை எடுத்துக்கொண்டால் இன்சுலின் சுரப்பை சீராக வைத்திருக்கும் அதே போல் கெட்ட கொழுப்பு ரத்தத்தில் கலப்பதை தடுத்திடும் இரண்டாவது ஆமணக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெயை லேசாக சூடுபடுத்திக் கொள்ளுங்கள் அதில் சுத்தமான பருத்தி துணியை கொண்டு எண்ணெயில் முக்கிய அடிவயிற்றில் ஒத்தடம் கொடுங்கள் அப்படி இல்லை எனில் ஆமணக்கு எண்ணெயை வயிற்றில் தடவிக்கொண்டு ஹார்ட் பேக் ஒத்தடம் கொடுக்கலாம் பின்னர் வயிற்றை சுத்தமாக துடைத்து விடுங்கள் வாரத்தில் 3 அல்லது 4 முறை இப்படி செய்யலாம் ஆமணக்கு எண்ணெய் சருமத்தில் ஊடுருவும் ஆற்றல் கொண்டது அதோடு உள்ளூர் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதனால் ஹார்மோன் மாற்றம் ஏற்படாது இதனால் கருப்பை கோளாறுகள் ஏற்படாது நம்பர் 3 ஆப்பிள் சிடார் வினிகர் 1 கிளாஸ் சூடான நீருடன் 2 டீஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகர் 2 டீஸ்பூன் சேர்த்து குடிக்க வேண்டும் இதனை ஒரு நாளில் 2 முதல் 3 முறை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இப்படி குடிப்பதனால் உடலில் இன்சுலின் அளவு சீராக இருக்கும் இதனால் கருமுட்டை உற்பத்தியாவது மாதந்தோறும் அது உடைவதும் சீராக நடைபெறும் நம்பர் 4 கிரீன் டீ சூடான நீரில் கிரீன் டீ மற்றும் தேன் கலந்து குடிக்கலாம் ஒரு நாளைக்கு 2 முதல் 3 கப் கிரீன் டீ வரை குடிக்கலாம் இதிலிருந்து ஆன்டி ஆக்சிடென்ட் கருப்பை சீராக வேலை செய்வதற்கான ஹார்மோன்களை தூண்டிடும் அதிக எடை கூட கருப்பை கோளாறுகள் வருவதற்கு ஒரு வகை காரணமாக இருக்கிறது கிரீன் டீ குடிப்பதனால் கெட்ட கொழுப்புகள் உடலில் சேராது இதனால் அதீத உடல் எடை தவிர்க்கப்படும் நம்பர் 5 கற்றாழை கற்றாழை ஜூஸ் காலை உணவுக்கு முன்பு சாப்பிட்டு வர வேண்டும் இதனை தினமும் கூட சாப்பிடலாம் கற்றாழையில் ரத்தத்தில் இருக்கும் கொலஸ்ட்ரால் நீக்கும் ஆற்றல் கொண்டது அதோடு கருப்பை இயங்குவதற்கான ஆற்றலையும் கொடுக்கிறது மாதவிடாய் பிரச்சனை இருப்பவர்கள் இதனை தினமும் குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதோடு கருப்பை நீர்க்கட்டிகள் வராமல் தடுத்திடும் நம்பர் 6 நெல்லிக்காய் 1 டம்ளர் நீருடன் 1/2 கப் நெல்லிக்காய் சாறு கலந்து குடிக்க வேண்டும் இதனையும் நீங்கள் தினமும் குடிக்கலாம் உங்களுக்கு வேறு சில உடல் உபாதைகள் அல்லது செரிமான தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது நெல்லிக்காய் உடலில் புரோட்டீன்களின் அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை தடுக்கும் இந்த ஈஸியான பொருட்களை வீட்டிலேயே கொண்டே நம்மளோட மாதவிடாய் பிரச்சனைகளை சீராக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நம்ம டேஸ்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்